ஸ்ரீ சங்கரா டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்று ஏப்ரல் மாதம் 12ஆம் தேதி புதன்கிழமை. சுபதினம் நிகழ்ச்சியில் அனைவரையும் சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி. ஸோ நம்ம ஆல்மோஸ்ட் அந்த தமிழ் வருடத்தினுடைய அந்த பங்குனி மாதத்தினுடைய இறுதிக்கு வந்துட்டோம். அடுத்த ஒரு புத்தாண்டை வந்து தமிழ் புத்தாண்டை வந்து பார்க்க போகிறோம் இல்லையா. அதையும் மனசில் வச்சுட்டு தான் நான் இன்றைக்கி உங்களுக்கு ராசி பலன் சொல்கிறேன். ஏன்னா அதுக்கு அடுத்த வாரத்தில் குரு பெயர்ச்சியும் வந்துடும். இந்த நாளெல்லாம் நமக்கு நல்லா இருக்கணும் அப்படிங்கிறது கிரகங்கள்ட்டையும் பிரார்த்தனை பண்ணிக்கலாம். அண்ட் செல்வம் பற்றி நம்ம சொல்லிகிட்டு இருந்தோம். ஸோ இன்றைக்கி அந்த கிரக சேர்க்கையில் நான் புதனும் சுக்கிரனும் சேர்ந்தால் என்ன அப்படிங்கிறத சொல்ல போகிறேன். மேஷராசி நேயர்களுக்கு இந்த ராகு புதன் அவங்களுடைய ராசியில் இருக்கிறது வந்து ஜென்ரலாக அது ஒரு டிஸ்டர்பிங் பிளானட் அப்படின்னு சொன்னாலும் கூட இன்றைக்கி ஒரு நல்ல திருப்தி சந்தோஷம். ரொம்ப நாளாக குழந்தை இல்லைன்னு சொல்கிறவங்க, இல்லை திருமணம் நிச்சயமாகலைன்னு சொல்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல செய்திகள், இல்லை அதுக்கான ஆயத்தங்கள், இல்லை அதுக்கான ப்ரிப்பரேஷன்ஸ், இல்லை உங்கள் வீட்டில் அடுத்தது சித்திர மாதத்தில் கல்யாணத்துக்கான ஷாப்பிங், இப்படி ஒரு சுபமாக இருக்கக்கூடிய விஷயங்களுக்காக இன்றைக்கி நம்ம அந்த டேயை ரிசர்வ் பண்ணிக்கலாம். ஏன்னா அந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் இன்றைக்கி நம்ம பண்ண போகிறோம். ஸோ மேஷராசி நேயர்கள், அந்த சந்தோஷத்துலேயும் அந்த எதிர்பார்ப்புலேயும் இந்த நாளை நம்ம ஆரம்பித்தோம்னா இன்றைக்கி நமக்கு மனசில் திருப்தி சந்தோஷம் எல்லாமே கிடைக்கும். இன்றைக்கி புதன்கிழமை பெருமாளுக்கு வந்து ரொம்ப உகந்த ஒரு நாள். விஷ்ணு சகஸ்ரநாம பாராயணம் செய்தால் இந்த நாள் நல்ல நாள். ரிஷபராசி நேயர்கள், ரொம்பவுமே ஒரு ஹாப்பியான மொமெண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஒரு சிலருக்கு அவங்களுடைய ப்ரொமோஷன்ஸ், ஏன்னா இந்த ஏப்ரல் மந்த் வந்து ஜென்ரலாக இந்த ஐடி கம்பெனிஸு கார்பரேட்ஸ் இதில் எல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு அப்ரேசல் மீட்டிங்னு ஒன்று போடுவாங்க, இல்லை அப்ரேசல் பற்றி பேசுவாங்க, இல்லை அவங்களுடைய சேலரி ஹைக் பற்றியெல்லாம் ஒரு இது போயிட்டுருக்கோம் மீட்டிங் அதெல்லாம். ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் ஏற்கனவே நடந்து முடிஞ்சிடுச்சு, உங்களுக்கெல்லாம் தெரிய வருது அப்படின்னு பார்க்கும்பொழுது நிஜமாகவே ஒரு நல்ல சந்தோஷமான செய்தியை இன்றைக்கி நீங்கள் கேட்பீங்க. இப்போ இவ்வளோ நாள் இல்லை இந்த கம்பெனியில் எனக்கு இது பண்ணிட்டாங்க, இல்லை எனக்கு ரெக்கக்னிஷன் வந்துடுச்சு, இல்லை எனக்கு வந்து ஒரு நல்ல ஹாப்பியான ஒரு மொமெண்ட்டாக இருக்குது. ஸோ ஏதோ ஒன்று இன்றைக்கி மற்றவங்களோட ஷேர் பண்ணுறதுக்கு ஒரு சந்தோஷமான விஷயம் கிடைக்கும். அதுவும் உங்கள் அலுவலகம் சார்ந்த ஒன்றாக இருக்கும் பொழுது கண்டிப்பாக அது ஒரு ஹாப்பி மொமெண்ட்டாகத்தான் இருக்கும். ஸோ மனசில் எந்த விதமான குறையும் இருக்காது. ரிஷபராசி அன்பர்களுக்கு நம்ம சொல்லலாம், இன்றைக்கி ரோஹிணி மற்றும் கிருத்திகா நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம். ஆமாம், இந்த சந்திராஷ்டமத்தில் உங்களுக்கு நல்ல செய்திகள் வரப்போகுது. புதன்கிழமையான இன்றைய நாளில் கருடனுக்கும் தீபம் ஏற்றி மகாவிஷ்ணுவையும் வழிபாடு செய்யலாம். மிதுனராசி நேயர்கள், இந்த மிதுனராசி நேயர்களுக்கு இந்த புதன் செவ்வாய் பரிவர்த்தனையில் இன்றைக்கி படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு நீங்கள் பரிகாரம் செய்யுங்க. நல்ல ஒரு படிப்பு மண்டையில் ஏறும். ஏன்னா அந்த ஞாபக மறதி அப்படிங்கிற விஷயம் வந்து ரொம்பவுமே மனசில் ஒரு குறைபாடோடையே இருக்கும் இல்லையா. ஸோ அந்த ஞாபக மறதி வந்து போகிறதுக்கு இன்றைக்கி ஹயக்ரீவருக்கு தீபம் ஏற்றி வழிபாடுகள் செய்யலாம். அதே போல் சரஸ்வதி தேவிக்கும் இன்றைக்கி தீபம் ஏற்றி வழிபாடுகள் செய்யலாம். இன்னும் ஜென்ரலாக நிறைய பேர் வீடில் சரஸ்வதி வந்து இருக்க மாட்டாள் இல்லையா. கோவில் வந்து ஜென்ரலாக கிடையாது, சரஸ்வதிக்கு கம்மி தான். நம்ம பக்கத்தில் எங்கேயாவது போகணும் அப்படிங்கிறச்சி நமக்கு சரஸ்வதி கோவில் இருக்காது. ஸோ வீடுலேயே கார்த்தால் அந்த புதன்கிழமை புதன் ஹோரையில் தீபம் ஏற்றலாம். அப்படி இல்லைன்னா சாயங்கால நேரம் போய் நவகிரகத்தில் புதனுக்கு தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணுங்கள். இந்த ஞாபக மறதி அப்படிங்கிறது இருக்காது. இன்றைக்கி துளசினால் சுவாமிக்கு அர்ச்சனை பண்ணலாம் மகாவிஷ்ணுவுக்கு. ஸோ ராமர் கோவிலுக்கோ கிருஷ்ணர் கோவிலுக்கோ சென்று துளசியினால் அர்ச்சனை செய்ய மனசில் இருக்கக்கூடிய பாரங்கள் தீரும். மிதுனராசி அன்பர்களுக்கு இன்றைக்கி குழந்தைகளுக்காக சில விஷயங்கள் பரிகாரங்கள் நீங்கள் மேற்கொள்வது சிறப்பு. கடகராசி அன்பர்கள், இன்றைக்கி நாள் முழுவதுமே கடகராசி அன்பர்களுக்கு ஒரு உற்சாகமான நாள் அப்படின்னு சொல்லலாம். ஸோ புதிய மனிதர்களினுடைய சந்திப்பு உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய திருப்பு முனையை கொடுக்கும். அவங்களுடைய உதவி இல்லை அவங்களுடைய ஒரு பெரிய ஆதரவு உங்களுக்கு பெரிய சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியதாகவே அமையும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி இன்றைக்கி உங்களுக்கு ஒரு நல்ல மன திருப்தி தரக்கூடியதாக இருக்கும். இந்த கடகராசி நேயர்களுக்கு ராசிநாதன் சந்திரன் வந்து 6ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்கிறார். தனுசு ராசியில் இருக்கக்கூடிய சந்திர பகவான்
இன்றைக்கி மனசில் வந்து எந்த ஒரு விஷயம் நீங்கள் நினச்சாலும் அந்த முயற்சி வந்து நடைபெறும். இல்லை யாரை பார்க்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ, இது நாள் வரைக்கும் தடங்களாக இருந்தது, அதுவும் இன்றைய முயற்சி உங்களுக்கு வெற்றி அடையும். கடகராசி அன்பர்களுக்கு பல நாட்களுக்கு பிறகு இன்றைக்கி வந்து ஒரு தைரியமும் உற்சாகமும் இருக்கும். குழந்தைங்க விஷயத்தில் சில பயம் இருக்கலாம், இல்லை பெரியவங்க விஷயத்தில் பயம் இருக்கலாம். இந்த பய உணர்வு தீர்ந்து இன்றைக்கி மனசில் சந்தோஷம் இருக்கும். துளசியினால் பெருமாளை அர்ச்சனை பண்ணுங்கள். வீட்டிலேயே விஷ்ணு சஹஸ்ரநாம பாராயணம் பண்ணுங்கள். சிம்மராசி நேயர்கள், ராசிநாதன் சூரியன் குருவோடு இருக்கார். இன்னொரு அதாவது சூரியன் இந்த எட்டாம் இடத்துல இருக்கிறதுனால சிம்மராசி நேயர்களுக்கு முக்காவாசி இந்த பங்குனி மாதம் முழுவதுமே வந்து பார்த்திங்கன்னா ஆன் அண்ட் ஆஃப் ஏதாவது ஒரு ஹெல்த் இஷ்யூஸ் இருந்துகிட்டே இருந்திருக்கும். தனக்கு இல்லைன்னா கூட இந்த மருத்துவ செலவு பிரத்தியாருக்காக இருக்கும். இப்போ இந்த மாதம் நான் இவ்வளோ செலவு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லுவீங்க. இன்னும் ஒரே ஒரு நாள் தான், அதுக்கப்புறம் சூரியன் வந்து மேஷத்துக்கு மாறிடுவார். ஸோ இந்த மாற்றம் அது நமக்கு ரெண்டு நாள் கழித்து நடந்தாலும் கூட அதனுடைய இம்பேக்ட் நம்ம இப்பத்துலேருந்தே பார்க்கலாம். ஸோ சூரிய சிம்மராசி நேயர்களுக்கு இந்த சூரிய பகவானின் மாற்றம் எட்டாம் இடத்துலேருந்து பாக்கியத்திற்கு ஒன்பதாம் இடம் போக போகிறார். அதனால் அதுக்காக நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். மருத்துவ செலவுகள் குறையும், உடல் ஆரோக்கியம் நன்றாக தேரும், மனசுலேயும் நிறைய சந்தோஷங்கள் வரும். சிம்மராசி நேயர்கள் இன்றைய நாளில் வந்து பசுமாடுகளுக்கு அகத்திக்கீரை வாங்கி கொடுப்பது மிகவும் நல்லது. கன்னிராசி நேயர்கள், இந்த கன்னிராசி நேயர்களுக்கு ஏழாம் இடத்தில் குருவும் சூரியனும் சேர்ந்துருக்கிறாங்க. எட்டாம் இடத்தில் ராகுவும் புதனும் இருக்கார் இல்லையா. ஸோ இந்த இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலை வந்து கன்னிராசி நேயர்களுக்கு பல நாளாக இருந்து வந்த ஒரு குழப்பங்கள் தீர்வதற்கு இந்த நாள் ஏற்றதாக அமைகிறது. அது கோர்ட்டில் இருக்கக்கூடிய கேஸாக இருக்கலாம், இல்லை குடும்பத்தில் குழந்தைகளால் இருக்கக்கூடிய பிரச்சனைகளாக இருக்கலாம், இல்லை கணவன் மனைவிக்குள்ளே இருந்து வந்த பிரச்சனைகளாக இருக்கலாம். நிறைய பேர் ரொம்ப நாள் பேசாமல் இருந்திருப்பீங்க, அம்மா வீட்டில் இருக்கிறது, இல்லை குழந்தைங்கள வந்து நீங்கள் போய் பார்க்காமல் இருக்கிறது, இப்படி குடும்ப சண்டைகள், உங்களுடைய உறவினர்களிடத்தில் இருந்து வந்த பகை, இது எல்லாமே மாறி மனசில் திருப்தி சந்தோஷம் அமையும். கன்னிராசி நேயர்களுக்கு மனதில் இருக்கக்கூடிய குறைகள் தீர்வதற்கு இந்த நாள் ஏற்றது. விஷ்ணு சஹஸ்ரநாம பாராயணம் செய்வது இன்னும் சிறப்பு. துலாம் ராசி நேயர்கள், இன்று நாள் முழுவதுமே இந்த துலாம் ராசி நேயர்களுக்கு நல்ல ஒரு சந்தோஷமான ஒரு நாளாக அமைகிறது. பல நாளாக இருந்து வந்த கனவுகள் இன்று நிறைவேறும். நம்ம வந்து நினச்சிப்போம் இல்லையா, ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும், இல்லை ஒரு வேலை வாங்கணும், இல்லை வண்டி வாங்கணும், இல்லை வீடுக்கு வந்து ஒரு புது வீடு வாங்கணும், இப்படி எத்தனையோ கனவுகள் இருக்கும். இந்த கனவுகளில் நமக்கு ஒரு சிலது தான் நடக்கும், ஒரு சிலது நடக்காது. அப்படி இன்றைய நாளில் நம்மளுடைய கனவுகளில் ஏதாவது ஒன்று நிறைவேறக்கூடிய நாளாக அமையப்போகுது துலாம் ராசி நேயர்களுக்கு. பாக்கியத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் நமக்கு அனுகிரகத்தை கொடுப்பார். ஏழாம் இடத்தில் ராகுவும் புதனும் இருக்கிறார். எட்டாம் இடத்தில் சுக்கிரனினுடைய சஞ்சாரம் நமக்கு பல விதத்தில் இன்று லாபத்தை கொடுக்கும். துலாம் ராசி நேயர்களுக்கு இன்று புதன்கிழமை பசுமாடுகளுக்கு உணவளிப்பது மற்றும் விநாயகர் ஆலயத்திற்கு சென்று அரிசி வெல்லம் தானம் செய்வது இன்றைய நாளில் உங்களுக்கு இருக்கக்கூடிய கிரக தோஷங்களுக்கு நல்ல தீர்வாகும். விருச்சிக ராசி நேயர்கள், நல்ல ஒரு மன அமைதியான ஒரு நாளாக இருக்கும். விருச்சிக ராசி நேயர்களுக்கு குடும்பஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் நல்ல ஒரு மன அமைதியை கொடுப்பார். குரு பகவானின் சஞ்சாரம் நமக்கு சூரியனுடன் சேர்ந்து ஐந்தாம் இடத்துல இருக்குது. இந்த காம்பினேஷனில் நமக்கு நல்ல பசங்களுக்கு ஒரு நல்ல படிப்பு, பசங்களால் நமக்கு இருக்கக்கூடிய மனக்குழப்பங்கள் தீரும், பய உணர்வு தீரும். விநாயகரை வழிபட்டு இந்த நாளை நம்ம தொடங்கலாம். குலதெய்வத்தை வழிபட்டாலும் நமக்கு சிறப்பான பலன்கள் காத்திருக்கிறது. விருச்சிக ராசி அன்பர்களுக்கு நீண்ட நாட்களுக்கு பிறகு கனவுகள் நிறைவேறும். இன்றைய நாளில் உங்களுக்கு காலை வேளையில் நண்பர்கள் மூலமாக நல்ல செய்திகளும் கிடைக்கும். புதன்கிழமையான இன்று விஷ்ணு சஹஸ்ரநாம பாராயணம் பண்ணுங்கள். அரிசி வெல்லம் தானம் செய்வது இன்று கிரக தோஷங்களுக்கு நிவர்த்தியாகும். தனுசு ராசி நேயர்கள், இன்று தனுசு ராசி நேயர்களுக்கு நாள் முழுவதுமே ஒரு சிறப்பான நாளாக அமைகிறது. ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய இந்த செவ்வாய் சந்திரன் செவ்வாய் பார்வையில் தனுசு ராசி நேயர்களுக்கு பிரிந்த குடும்பங்கள் ஒன்று சேரும், பிரிந்த கணவன் மனைவி ஒன்று சேருவது, பிரிந்த காதலர்கள் ஒன்று சேருவது, குடும்ப ஒற்றுமை இன்று நமக்கு சந்தோஷத்தை தரும். ஐந்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகுவும் புதனும் சற்று குழப்பத்தை கொடுத்தாலும் கூட காலை வேளையில் பகல் நேரத்திற்கு பிறகு இது சரியாகிவிடும். நீண்ட நாளாக இருந்து வந்த மனக்குழப்பங்களும் தீர்வதற்கு வாய்ப்புகள் அதிகமாகவே உண்டு. புதன்கிழமையான இன்றைய நாளில் கருடனுக்கு தீபம் ஏற்றி வழிபாடு செய்தால் இந்த நாள் நல்ல நாள்.
மகர ராசி நேயர்கள், இன்று நாள் முழுவதுமே மகர ராசி நேயர்களுக்கு மனதில் இருக்கக்கூடிய குறைகள் தீரும். பல நாளாகவே நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்த ஒரு சில விஷயங்கள், குடும்ப விஷயங்கள் இன்று கைக்கு வந்து சேரும். வீடு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், வீடு வாங்குவது மாற்றுவது அல்லது வண்டி வாகனங்கள் வாங்குவது மாற்றுவது இது சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இன்றிருந்த குழப்பங்கள் தீரும். பல நாளாகவே இந்த வீடுக்காக இருந்து வந்த கடன், ஹவுசிங் லோன் இது சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அல்லது அந்த ஆவணங்கள் இது எல்லாமே தயார் செய்வது அல்லது அதை கொண்டு போய் சப்மிட் பண்ணுறது, அதுக்கு சாங்ஷன் ஆகிறது, இது சம்பந்தப்பட்ட விஷயங்களில் வெற்றியை பார்க்கலாம். இன்று படிக்கக்கூடிய குழந்தைகள் ஹயக்ரீவரை வணங்கினால் நல்ல ஒரு ஞாபக சக்தி மற்றும் படிப்பில் ஆர்வங்கள் அதிகரிக்கும். மகர ராசி நேயர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே நல்ல ஒரு மன திருப்தியும் சந்தோஷமும் வரக்கூடிய நாளாகவே அமையும். புதன்கிழமையான இன்றைய நாளில் மகாவிஷ்ணுவை வழிபாடு செய்ய மகர ராசி நேயர்களுக்கு அனைத்துமே நன்மையே நடக்கும். கும்பராசி நேயர்கள், இன்று நாள் முழுவதுமே கும்பராசி நேயர்களுக்கு சந்தோஷத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். ராசியில் இருக்கக்கூடிய சனி பகவான் மற்றும் பாக்கியத்தில் இருக்கக்கூடிய கேது இன்றைய நாளில் உங்களுக்கு நல்ல ஒரு பலனை தருவதற்கு இந்த கிரகங்கள் உங்களுக்கு காத்திருக்கிறது. குடும்பஸ்தானத்தில் இருக்கக்கூடிய குருவும் சூரியனும் மற்றும் நான்காம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்ரன் இது நாள் வரைக்கும் இருந்து வந்த சங்கடங்களுக்கு நிவர்த்தி தருவார். விநாயக பெருமானை இன்று வழிபாடு செய்யுங்கள். ஆலயத்திற்கு அரிசி மற்றும் வெல்லம் தானம் செய்ய கிரக தோஷங்கள் தீரும். ஜென்மத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் இதுவரைக்கும் உங்களுக்கு சற்று உடல் உபாதைகளை கொடுத்திருக்கலாம். ஆறு குடைய சந்திர பகவான் இன்று லாபத்தில் இருப்பதனால் தன லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய நாளாக அமைகிறது. பிரிந்த குடும்பங்கள் ஒன்று சேருவதும் மற்றும் தொலைந்த பொருள்கள் கிடைப்பதும் இன்று உங்களுக்கு சந்தோஷத்தை தரும். கருடனுக்கும் ஆஞ்சநேயருக்கும் தீபம் ஏற்றி நாளை தொடங்கலாம். விஷ்ணு சஹஸ்ரநாம பாராயணம் சிறந்தது. மீனராசி அன்பர்கள், இன்று நாள் முழுவதுமே மீனராசி அன்பர்களுக்கு உற்சாகத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். ஏழு கதிபத்தியான புத பகவான் இரண்டாம் இடத்தில் குடும்பஸ்தானத்தில் இருப்பது கணவன் மனைவியிடையே வாக்குவாதங்கள் வரலாம். இந்த மனக்குழப்பங்களும் இந்த வாக்குவாதங்களும் ஒரு சில மணி நேரங்களே இருக்கும். பகல் நேரத்திற்கு பிறகு குடும்ப ஒற்றுமை ஓங்கும். பிரிந்த குடும்பங்கள் ஒன்று சேரலாம். பிரிந்த சகோதர சகோதரிகளும் ஒன்று கூடலாம். இன்று பண விவகாரங்கள், குடும்பத்தில் இருந்து வந்த பண பிரச்சனைகள் தீர்வதற்கு பல நாட்களாக இழுபறியில் இருந்து வந்த பிரச்சனைகள் பேசி தீர்க்கப்படும். மீனராசி நேயர்களுக்கு இன்று குழந்தைகளால் லாபங்கள் ஏற்படும், குழந்தைகளால் பெருமையும் சேரும். இன்றைய தினத்தில் விநாயகர் ஆலயத்திற்கு செல்லலாம் மற்றும் மகாவிஷ்ணு ஆலயத்தில் தீபம் ஏற்றி வழிபாடுகள் செய்யலாம். கருடன் மற்றும் ஆஞ்சநேயருக்கு தீபம் ஏற்றி விஷ்ணு சஹஸ்ரநாம பாராயணம் செய்து அஷ்டோத்திர அர்ச்சனை செய்து கொண்டாலும் எடுத்த காரியத்தில் வெற்றி உண்டு. பன்னிரண்டு ராசி நேயர்களுக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம். இன்றைக்கி வந்து நம்ம அந்த செல்வம் அப்படிங்கிற ஒரு டாபிக் பற்றி பேசிகிட்ருக்கோம் இல்லையா. இந்த புதன் சுக்ரன் இந்த காம்பினேஷன் வந்து ஜாதகங்களில் இருக்கும் பொழுது கொஞ்சம் அவங்க நல்லாவே ஒரு புத்திசாலியான பீப்புளாக இருப்பாங்க. ஜென்ரலாக வந்து நம்ம எப்படி வாழறோம் அப்படிங்கிறத விட எவ்வளோ ஸ்மார்ட்டாக நம்ம வந்து ஹேண்டில் பண்ணுறோம் அப்படிங்கிறது இருக்குது இல்லையா. ஸோ இந்த சேவிங்ஸ் பணத்தை வந்து எவ்வளோ அழகான முறையில் நம்ம இப்போ ஷேர் பண்ணுறாங்க. ஏன்னா இந்த புதன் சுக்ரன் காம்பினேஷனில் ஷேர் பண்ணுறதுல ரொம்ப கில்லாடியாக இருப்பாங்க. எல்லாருக்கும் அந்த கலை வராது. நிறைய பேர் கோட்டை விட்டுருவாங்க காசெல்லாம். ஆனால் இந்த புதன் சுக்ரன் காம்பினேஷன் இருக்கிறவங்களுக்கு ட்ரேடிங் வந்து ரொம்ப நல்லா பண்ணுவாங்க. ஸோ இந்த காசை வந்து எதில் போட்டால் நமக்கு வந்து அதில் லாபம் இருக்கும் அப்படிங்கிறத அண்ட் ஸ்மால் இன்வெஸ்ட்மெண்ட்டில் பிக் கெயின் எப்படி அப்படிங்கிறதும் இவங்கள மாதிரியான பீப்புள்கிட்ட நம்ம வந்து பார்க்கலாம். ஒரு சாதாரணமாக இருக்கக்கூடிய ஒரு விவசாயியை நம்ம எடுத்துக்கலாம். அவங்களுக்கு விவசாயம் தவிர தெரியாது. பட் அந்த விவசாயி ஒரு விவசாயம் பண்ணுறதுலையே என்ன மாதிரியான சேவிங்ஸ் பண்ணி அவங்க வந்து நல்லா ஒரு செல்வத்தை வந்து பெருக வைக்கிறது அப்படிங்கிறது கற்றுக்க இந்த புதன் சுக்ரன் காம்பினேஷன் ஜாதகத்தில் அதுக்கு ரொம்பவுமே ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒன்று. சிட்ஃபண்ட் நடத்தி ஏமாத்துறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கும் இந்த புதன் சுக்ரன் நல்லாயிருக்கும். அதாவது மேக்கிங் மணி இன் அ வெரி ஸ்பீடாக, ரொம்ப ஒரு குறுகிய காலகட்டத்தில், இன் அ வெரி ஸ்மால் ஸ்பேன் ஆஃப் டைம் நிறைய பணம் சம்பாதிக்கிறது. நம்ம நியூஸில் பார்க்குறோம் இல்லையா, இத்தனை கோடி எடுத்துகிட்டு ஓடிட்டாங்க, அது திவால் ஆகிடுச்சு. திவால்லாம் ஆகாது, போட்டவங்களுக்கு ஏமாற்றம், ஆனால் அதை எடுத்துகிட்டு போனவங்களுக்கு லாபம் தான் இல்லையா. நம்ம எத்தனை
கேசஸ் அந்த மாதிரி அவங்க பணத்தெல்லாம் திருப்பி தந்து நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இந்த மாதிரி இந்த சிட் ஃபண்ட்ஸ் நடத்தி ஏமாற்றிட்டு மொத்தமாக சுருட்டிட்டு ஓடுறவங்களுக்கெல்லாம் இந்த புதன் சுக்ரன் வந்து சேர்ந்துருக்கும். பட் அதோடு சேர்ந்து ஏதாவது ஒரு பாபக்கிரகம் இருக்கும். எப்படி வந்து இதை ஏமாற்றி எடுக்கலான்னு அதில் நம்ம ராகுவை வந்து சொல்லலாம். ராகு ஏன்னா அந்த மாதிரியான ஒரு மைண்ட் செட்டை வந்து கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம்தான். பட் அதே இந்த புதன் ராகு சுக்ரன் நல்லா இருக்கும் பொழுது கேம்பிளிங் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, இந்த குதிரையில் நான் வந்து பந்தயம் இந்த குதிரையில் நான் பணம் கட்டினேன்னா நான் ஜெயிப்பேன் அப்படின்னு ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக வந்து பண்ணுவாங்க. ஸோ இது வந்து எப்படி அவங்க கரெக்டாக அதை பண்ணுறாங்க அப்படிங்கிறது, அதுக்கு படிப்பறிவு இருக்கணும், இல்லை பெரிய படித்தவங்க கூட கோட்டை விட்டுருவாங்க. பட் சாதாரணமாக படிக்காதவங்க ஒருத்தவங்க வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து பெரிய மாஸ்டராக இருப்பாங்க. அண்ட் தே மேக் மணி அவுட் ஆஃப் இட். ஸோ படித்து பட்டம் பெற்று ஒரு பெரிய வேலையில் இருந்தால் தான் சம்பாதிக்கிறது அப்படின்ல. ஸோ ஹவ் யூ ஏர்ன் மணி அண்ட் ஹவ் யூ சேவ் இட் அப்படிங்கிறது ஒரு பெரிய ஆர்ட். அதில் இந்த புதன் சுக்கரனில் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் ஷேர்ஸ், ட்ரேடிங், கேம்பிளிங் இது எல்லாமே வந்து நம்ம சொல்லலாம். அண்ட் ஹவு ஃபார் அண்ட் அந்த ராகு கூட சேர்ந்து இருக்கும்பொழுது அது எப்படி வந்து அந்த அவங்களுக்கு அது எடுத்துக்கிறது அப்படின்னு. இதில் வந்து இன்னொன்று இந்த நெட்ஒர்க் மார்க்கெட்டிங். இந்த நெட்ஒர்க் மார்க்கெட்டிங் எடுத்துட்டிங்கன்னா இந்த 2000 ரூபா போட்டால் இன்னும் 3 பேரை சேரன்னு அந்த செயின் இருக்கும், அதில் ஒரு சிலருக்கு மட்டும் அதில் பணம் பண்ணியிருப்பாங்க, பொய் சொல்லி காசு சம்பாதிச்சிருப்பாங்க, அவங்களுக்கு அந்த செல்வம் சேர்ந்திருக்கும். பட் மற்றவர்களுக்கு அவங்க மூலமாக மற்றவங்களுக்கு போகும்போது அதில் ஏமாற்றங்கள் பார்த்தவங்க நிறைய பேர் இருப்பாங்க. அதுக்கும் இந்த புதன் சுக்கரனை வந்து நம்ம காம்பினேஷனை சொல்லலாம். ஸோ இன்றைக்கி இந்த புதன் சுக்கரன் வந்து எனக்கு ரொம்பவுமே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது இதை பற்றி பேசுகிறதுக்கு. ஸோ உங்களுக்கும் அதே இன்ட்ரெஸ்ட்டோடு நீங்கள் கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்த காம்பினேஷனில் என்ன, இந்த செல்வத்தில் வேறு என்ன கிரக சேர்க்கையில் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.